Hi, my dear brothers and sisters, CM Bear Collection MB. Welcome to my channel. In this video, we will talk about any result date. இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்றதா இருந்துச்சு. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. தந்தி டிவியில பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க, நம்ம நியூஸ் சேனல்ஸ்ல போட்டிருக்காங்க. அந்த என்ன நியூஸ்ன்றத பாக்கலாம் வாங்க. என்ன நியூஸ்ன்றத பாத்தீங்கன்னா பிளஸ் டூ ரிசல்ட்ஸ், அதாவது 12ஆம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் பாத்தீங்கன்னா ஜூலை 19 பாத்தீங்கன்னா வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வரும் 19ஆம் தேதி வெளியாக வாய்ப்பு உள்ளதாக ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தயாராக உள்ள நிலையில் பள்ளி கல்வித்துறை முடிவுன்னு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. 10ஆம் வகுப்பு தேர்வுல பாத்தீங்கன்னா 50%, 11th பாத்தீங்கன்னா 20%, 12th 30% மார்க் கால்குலேட்டிங் ஸ்கீம் படி நம்ம கணக்கிட்ட முறை பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு நியூஸ் இப்ப கிடைச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தேதி எப்ப சொல்லுவாங்கன்னு இன்னைக்கு சொல்லுவாங்கன்ற ஒரு நியூஸ் நம்ம முன்னாடியே பார்த்தோம் நம்ம சேனல்ல. அந்த நியூஸ்க்கு அப்புறம் இப்போ இந்த நியூஸ் கிடைச்சிருக்கு, 19ஆம் தேதி ரிசல்ட் வெளியாகிறதுக்கு வாய்ப்புன்னு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 12th கவுன்சிலிங் நீங்க அட்டன் பண்றவங்களா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜூலை 19 பாத்தீங்கன்னா பிளஸ் டூ ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அபிஷியல் நியூஸ் வந்த உடனே, அதாவது பள்ளி கல்வித்துறை சார்பா அபிஷியல் நியூஸ் வந்த உடனே நம்ம அப்டேட் பண்றோம். மொரார்லஸ் இந்த ஜூலை 19 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நியூஸ்லயும் வந்திருக்கு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ், பி கான்ஃபிடென்ட், பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.